ஆன்மீக தலைவர்களாக இருக்கட்டும், தன்னுடைய மரியாதைக்காக தன்னுடைய கௌரவத்திற்காக மக்களுடைய மானம் மரியாதைகளை அவர்கள் இழுக்கு ஏற்படுத்துவார்கள். இதுல எவனும் விதிவிலக்கு கிடையாது. தலைவன் சொல்லிக் கொள்வார்கள், நம்மள மாதிரியே மலஜலத்தை சுமந்திருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் எங்கள் காலில் வந்து மற்றவர்கள் விழணும் எதிர்பார்ப்பாங்க. கருணாநிதி காலில் மக்கள் விழுறதை பாக்குறீங்க, ஜெயலலிதா காலில் விழுறதை பாக்குறீங்க, அரசியல்வாதிகள் எவனா இருந்தாலும் அவன் காலில் உட்கார்ந்து மக்கள் கும்பிடுறதை பாக்குறீங்க. அவர் என்ன செய்வாரு? அதை சந்தோஷப்பட்டுக்குவாரு, ரசிப்பாரு. போட்டாவுக்காக வேண்டிய ரெண்டு பேரும் உழுவுறதுக்கு செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க, கட்டை எடுத்து பேப்பர்ல கொடுத்து விட்டுருவாங்க. நெடுஞ்சான் கிடையா கிடைக்கும் பொழுது அமைச்சர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து பட்டத்தில இருந்து மாவட்டத்தில இருந்து எல்லாருமே அரசியல்வாதிகளுடைய காலிலே விழுந்து கும்பிடுவதை பார்க்கிறீர்கள். இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் என்ன சொன்னார்கள்? சுயமரியாதை என்று சொன்னார்கள். உலகத்தில் சொன்னார்கள், நாங்க சுயமரியாதை இயக்கம், மனுஷன் வந்து எந்த கட்டத்திலையும் தன்னுடைய மரியாதை இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்வார்கள். ஆனா என்கிட்ட மட்டும் இழந்துக்கலான்றாங்க, அடுத்தவன்ட்டு மரியாதை இழக்க கூடாது என்று சொல்வார்கள். என்ன செய்வாங்க? எங்கால உழுவலாம், என்கிட்ட மட்டும் மான மரியாதை விட்டு. இப்படிப்பட்ட தலைவர்களை தான் நீங்க பாக்குறீங்க அரசியல்ல. ஆன்மீகம் எடுத்துக்கிறீங்க, மதகுருமார்கள் வருவார்கள், சாமியார்கள் வருவார்கள், முஸ்லீம்கள் கூட செய்மார்கள், மூலாக்கள் என்று வருகிறார்கள் ஏமாற்றுவதற்காக. என்ன நடக்கிறது? அவங்க காலில் நம்மளை உள்ள வச்சுறாங்க. நம்ம யார் அவன்? உன்னை மாதிரி ஒரு மனுஷன், அவன்கிட்ட எடுத்து நீ பார்த்துட்ட, உன்னையுமே பார்க்கல. நம்மளை விட வித்தியாசமா ட்ரெஸ் போட்டிருக்கான் அவன். என்ன இருக்க அவன்கிட்ட? நீ செய்கிறிய, பெரியாருங்கிறிய, மகான்கிறிய, குருநாதங்கிறிய, மத குருன்னு சொல்றிய, சாமியாருங்கிறிய, இவெல்லாம் பகவான்கிறிய, இவங்கெல்லாம் யாரு? உன்னைய மாதிரி ஒரு மனுஷன், உன்னைய மாதிரி அவங்க சாப்பிடுகிறார்கள், உன்னைய மாதிரி அவர்களும் குடிக்கிறார்கள், உன்னைய மாதிரி அவர்களும் மலஜலம் கழிக்கிறார்கள். ஒரு வகையில பார்த்தா உன்னை விட நல்லா திங்கிறாங்க. நம்மளாவது கடைசி எடுத்துட்டு போயிருவோம். அவங்க நாக்கு இருக்கு பாருங்க, அந்த மதகுருமார்கள் சொல்லக்கூடிய நாக்கு இருக்க, இது ரொம்ப டேஸ்ட் கண்ட நாக்கு. சாதாரண சாப்பாடுலாம் இறங்காது, நம்ம பழைய சொத்தை சாப்பிட்டு படுத்துருவோம். இந்த மதகுருமார்கள் இறங்குமா? ஊர்லயும் எவன்டா பண்ணாரு பார்த்து அவங்க வீட்டுல போய் சாப்பிடுவாங்க. யாரு இவெல்லாம்? தன்னையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆசை பிடித்தவர்கள், பேராசை பிடித்தவர்கள். அதே மாதிரி கண்ட இடத்துல படுத்துருவோம், தூங்குவோம். மதகுருமார் தூங்குவாரா? ஒன்றை மனது குசல் இருந்தா தூங்குவாரு? இப்படி எல்லா வகையிலுமே நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆளு, நம்மளும் மலைஜலம் கிடைக்கிறோம், நம்ம மலைஜலத்தை சகிச்சுக்கலாம். இவங்க வகை வகையா திங்கிறாங்களா? அது நாற்றம் சகிக்க இயலாது. அந்த மாதிரியான மலைஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரா? அவங்க சாமியாரா? அவங்க செய்கா? அவங்க பெரியாரா? அவங்க காலில் நம்ம எல்லாம் உணர்ந்து கும்பிடணுமா? என்ன தர என்ன பார்த்துட்டீங்க? வந்த உன் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு என்ன நீ பார்த்த? உன்னையுமே பார்க்கல. என்ன பண்ணிருக்கான்? நம்ம எல்லாம் போற டிரெஸ் மாத்தமா ஒண்ணு போடுவோம். நம்ம எல்லாம் வெள்ளையா போட்டு அவன் காவியா போட்டுக்கிடுவான், நம்ம எல்லாம் கருப்பை போட்டு பச்சையா போட்டுக்கிடுவான், நம்ம எல்லாம் சட்டை போட்டு அவன் ஜிப்பா போட்டுக்கிடுவான், நம்ம எல்லாம் தச்சு போட்டு அவன் தைக்காம கொடுத்துருவான். என்னதான் வேறுபாடு இருக்குது? நீ மகான்கிறிய, பெரியாருங்கிறீங்க, அவனுக்கும் உனக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஏருக்கு மாதிரி டிரெஸ் தான். இந்த டிரெஸ் நீ போட இயலாதா? அவன் போற மாதிரி துண்ட சுத்திக்கிட்டு உனக்கு போய் இயலாதா? தாடி வச்சிருப்பான், தாடி வைக்கிறது பெரிய கஷ்டமா? 25 வருஷம் தவறு இருந்தாலும் தாடி முளைக்குமா? உட்டா வந்துட்டு போகுது. நீனா எடுத்துக்கிட்டு இருக்கிறிய தவிர, அட தாடி தாடி இருந்தா மகன் ஆயிருவாரா? நம்ம என்ன பாக்குறோம்? தாடி வச்சிருக்கிறாரு, தாடி எல்லாரும் காட்டு கூட சில நேரத்துக்கு தாடி இருக்கு, மகன் ஆயிருப்பாப்ப. அப்ப தாடி தாடி இருந்தா மகானு, பெரிய ஜிப்பா விட்டா மகானு, ஒரு மாதிரி அப்படி நடிச்சாண்டா மகானு, கையில ஒரு தடிக்க போது என்ன மகானு? என்னங்களா மகானு? என்னத்தை பாத்துட்டீங்க? அந்த மகானை கொண்டாந்து போய் மகானும் மகான் என் மூஞ்சில் ஒரு குத்து விடட்டும், நான் ஒரு குத்து மகானுக்கு விடுறேன், ரெண்டுக்கும் ஒரே ரிசல்ட் தான் இருக்கும். சொல்ல போனா நம்ம குத்து மகானுக்கு கருமையா வலிக்கும். ஏன் அது அப்படியே உழையாம உழைக்காம அப்படி உட்கார்ந்து பழகுன காரணத்தினால நம்ம குத்து கொஞ்சம் வேகமா இருக்கும், அவங்க குத்து நம்மளை ஒண்ணு பண்ணாது. இதான மகானு? எதுக்கு போய் ஒரு மனுஷன் காலில் உழுவுறீங்க? இப்படித்தான் யதார்த்தமானது. இந்த யதார்த்தத்தை உலகத்தில் எந்த தலைவனும் சொல்றது கிடையாது மக்கள்கிட்ட. இதான் யதார்த்தம், இதான் உண்மை. பகவத்தை கிடையாது, அவங்ககிட்ட எந்த அதிசயமும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது. இப்படி கையை காட்டி இப்படின்னு அவனு பிடிச்சி உள்ள போட்டா ஒண்ணு பண்ண முடியல. அவன் பண்ணா ஒருத்தனுக்கு 2000 தண்டனைங்கிறான், ஒருத்தன் 3000 தண்டனைங்கிறான், ஒருத்தர் பார்த்தா ஜாமீனுக்கும் கலையா சுப்ரீம் கோர்ட் கலை. யாரா இருந்தா மனுஷன் அவன் அப்படி கையை காத்த நல்லா இருப்பேண்டிய, அவனுக்கு அவன் நல்லது செய்ய நினைச்சா ஒரு ஜெயலலிதாக்கு செய்ய முடிஞ்சது, அவனுக்கு செய்ய முடியல பாருங்களேன். அப்ப என்ன வளர்க்குது? இப்ப ஜெயலலிதா மகான், இப்ப மகான் யாரு அப்படித்தான் சொல்லுண்டு? நீங்க மகான் மகான் எல்லாம் பிராணன் வழங்குதா இல்லையா? இதுக்கு பின்னாடி பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி அல்ல அப்படி காட்டுறான், அடே மனுஷன் மனுஷன் தான், மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு ஒருத்தன் உலகத்துல கிடையாது.
மனுஷ மனுஷனுடைய எல்லா பலவீனங்களோடுதான் இருப்பான். மனிதனுக்கு உனக்கு விஷம் தந்தால் நீ செத்து போயிருவேன் என்றால் மகானுக்கு வசம் கொடுத்தாலும் செத்து போயிருவான். உண்மை உன் வயிற்றுல குத்துனா உனக்கு வலிக்கும் என்றால் மகான் வயிற்றுல குத்துனாலும் வலிக்கும். இதான் உண்மை. நீ சாப்பிட்டா ஒண்ணு கழிப்பேன் சொன்னா மகான் மகான் தண்ணி குடிச்சாலும் ஒண்ணு கழிப்பார். இதான் எதார்த்தம். இதுல என்ன மகானு? இந்த அடிப்படைய அரசியல்வாதிகள் தங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்றால் உலகத்துக்கு சொல்ல மாட்டார்கள். மத குருமார்கள் தங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்றால் இதை உலகத்திற்கு சொல்ல மாட்டார்கள். நபிகள் நாயகம் உலக வரலாற்றிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொன்னார்கள், நானும் உங்களை போன்ற மனிதன் தான். இப்படி சொன்ன ஒரு ஆன்மீகவாதி உலகத்தில் கிடையாது. ஆன்மீகவாதியுடைய அடிப்படை எங்க இருக்கு தெரியுமா? நான் உங்களை போன்றவன் இல்லைன்னு. எல்லா ஆன்மீகவாதிகளும் மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய போதனை என்ன தெரியுமா? நான் உங்க மாதிரி ஆள் இல்லை, நான் வேற, நீங்க வேற பாங்க. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க உலகத்துக்கு? இன்னமா அனபஷரும் மிசுலுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதன் தான். யூகா இளைய எனக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது, ஒண்ணு வித்தியாசம். மற்றபடி எடுத்துக்கொண்டால் உன்னே பார்த்தான் நானும் மனுஷன். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை புரியாத மக்கள் நபிகள் நாயகத்தின் மீது அதிகமான அன்பு கொண்ட காரணத்தினால் சில நேரங்களிலே எல்லை மீறினார்கள். எல்லை மீறும் பொழுதெல்லாம் தலையிலே தட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்து நிறுத்திய காட்சியை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முஆத் இப்னு ஜபல் அப்படிங்கிற ஒரு சஹாபி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பல ஊர்களுக்கு சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன். அந்த ஊரில் உள்ள தலைவர்களுக்கு அந்த ஊருடைய மக்கள் எல்லாம் காலில் விழுந்து கும்பிடுறார்கள். நான் பல ஊருக்கு போனேன், அந்த ஊருடைய தலைவர்களுக்கு அந்த ஊரில் இருக்கிற சாதாரண மக்கள் காலில் விழுந்து கும்பிடுகிற காட்சியை நான் பார்த்தேன். நீங்கள் எவ்வளவோ சிறந்தவர், எவ்வளவு உயர்ந்தவர்கள், உங்க காலில் நாங்கள் விழுறதுக்கு ரொம்ப தகுதி இருக்குது, பரிசன் கொடுங்க என்று கேட்கிறார் முஆத் இப்னு ஜபல். நல்லா உணர்ந்துட்டு போன்னு சொன்னாங்களா? ஆமா. நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் மகான் இல்லையா, நான் அப்படி சொன்னாங்களா? இல்ல. என்ன சொன்னாங்க? லவ் குன்து ஆமுராகன் அன் யஸ்துத யஹதின் லஅமர்துல் மர்அத்த அன் தஸ்ஜுத லௌதிஹா. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் காலில் விழுவதை நான் கட்டளையிடுவதாக இருந்தால், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் காலில் விழக்கூடாது, அது அனுமதிப்பதாக இருந்தால் கணவன்மார்களுக்கு மனைவிமார்களை காலில் விழுமாறு சொல்லி இருப்பேன், அதையே தடுத்தவன் நான். ஏன் சொல்றாங்க கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம்? கணவன்கிறவன் தெய்வம்ங்கிற மாதிரியும் மனைவிங்கிறவன் வந்து பக்தை மாதிரி தான் கருதப்பட்டார்கள். ரெண்டு பேரும் லைஃப் பார்ட்னர் என்று கருதப்படவில்லை, வாழ்க்கை துணைவி என்று கருதப்பட்டதில்லை. கணவன் என்பவன் மனைவிக்கு வந்து கடவுள், காலை தொட்டு கும்பிடணும், காலில் விழுந்து கும்பிட்டு தான் எல்லா வேலையும் ஆரம்பிக்கணும். கணவன் தூங்கி கொண்டிருந்தாலும் அவன் காலை தொட்டு கும்பிட்டு தான் என்ன சொன்ன செய்வாங்க, பெண்கள் வேலை ஆரம்பிப்பாங்க. இப்படியான ஒரு வழக்கம் உலகத்தில் எல்லாராலும் ஏற்கப்பட்டிருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு முன்னர். எந்த அளவுக்கு ஏற்கப்பட்டு தெரியுமா? கொஞ்சம் புரட்சிகரமான ஒரு ஆள் சொல்லக்கூடிய ஒரு வள்ளுவர். நபிகள் நாயகத்திற்கு முன்னாடி கொஞ்சம் புரட்சியாக சில செய்தியை சொன்னவர் என்றால் திருவள்ளுவரை சொல்லலாம். புருஷங்கால கொண்டாடி திருவள்ளுவரை சொல்லி இருந்தாரு. என்ன சொன்னாரு? தெய்வம் தொழால் குடுநன் தொழுதல்வாள் பெய்யன பெய்யும் மழை. தெய்வத்தை தொழாமல் புருஷனை ஒரு பொம்பளை தொழுதாலையானால், வணங்கினானையானால், கும்பிட்டாலையானால் பெய்யன பெய்யும் மழை, பெய்யின மழை பெஞ்சிடும். மழை பெய்ய மழை வேணும்னா என்ன செய்யணுமா? பொம்பளைங்க வந்து புருஷனை வணங்கணும், புருஷனை கும்பிடணும். யாரு யாரு? ஐயவள்ளுவர் சொன்னார். ஐயன் திருவள்ளுவரே அப்படி சொல்லி இருக்காரு. அவர் தான் கொஞ்சம் புரட்சியா சொன்னவருங்கிறாங்க. புரட்சி இந்த லட்சணத்துல இருந்தா இந்த நோய் எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்துக்கிறங்க. ஆம்புல காலில் பொம்புல உழணுங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்க, அத உலகத்துல முதல் முதல்ல ஒடச்சி எறிஞ்ச தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க? ஒரு மனிதன் காலில் விழக்கூடாதுங்கிறாங்க. அதை இப்ப சுட்டி காட்டுறாங்க. எப்படி? முஆத் இப்னு ஜபல் சொல்றாங்க, ஏன்பா உலகத்துல எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருந்தானே, பொண்டாட்டி வந்து புருஷன் காலில் விழணும்னு சொல்லி அதையே நான் தடுத்திருக்கும் பொழுது என் காலில் இப்படி விழுவேன், அப்படி விழலான்னு சொன்ன அதை அனுமதிச்சிருப்பேன். ஊர்ல எல்லாரும் எதை சரி என்று சொல்கிறார்களோ அதை ஒழிச்சு கட்டிருக்கிறேன்னா என் காலில் நீ விழுவியா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தன்னை மனிதராக முன்னிறுத்தி என் காலில் யாரும் விழக்கூடாதுன்னா இது அவருடைய சிறப்பு. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
நபிகள் நாயகத்தினுடைய வாரிசு என்று சொல்கிறீர்கள், நாங்கள் நபிகள் நாயகத்தினுடைய வழிவந்தவர் என்று சொல்கிறீர்கள். இந்த சமுதாயத்தில் ஷேகுமார்கள் என்று பீர்மார்கள் சிலர் வருகிறார்கள், தரிகா என்று சில பேர் வைத்திருக்கிறார்கள், மூலானாக்கள் என்று வருகிறார்கள். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இதே திருவள்ளிக்கேணியில் என்ன செய்து கொண்டிருக்கீர்கள்? அந்த களிசிலைகளுடைய கால்களில் விழுகிறீங்களே, இவர்கள் நபிகள் நாயகத்துக்கு மேல உள்ளவர்களா? நபிகள் நாயகத்துக்கு மேல சிறந்தவர்களா? சாதாரண ஒரு மதகுருமார் காலையெல்லாம் விழுந்து கேவலப்படுத்துகிறீர்களே. பிற சமுதாய மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டிய நீங்கள் மனிதர்களுடைய காலிலே விழுந்து கும்பிடுகிற மக்களை திருத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிற நீங்கள் அதே தப்பை செய்து கொண்டு நபிகள் நாயகத்தை மதிக்கிறீர்கள் என்று சொன்னால் சத்தியமா இருக்குமா? விளங்குது. இந்த காலில் ஒருத்தன் விழுகிறான்னு சொன்னா இது அசத்தியம். எவங்கால பெத்த தாய் காலையும் விழக்கூடாது. மனிதன் வந்து எவங்காலையும் விழக்கூடாது. மனிதன்கிறவன் ஒரு உயர்ந்தவன், கிரீடம் அல்லாஹ் பகுத்தறிவு என்ற கிரீடத்தை சுமத்தி இருக்கிறான். அல்லாவுக்கு முன்னால் மாத்திரம்தான் மண்டியிட வேண்டுமே தவிர, அல்லாவுக்காக மட்டும்தான் தலை தரையிலே சாய வேண்டுமே தவிர, எந்த சக்திக்கு முன்னாலும் தலை சாய்க்க கூடாது என்ற கொள்கையை உரத்து சொன்ன நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்திலே இந்த ஷேகுமார்களுக்கும் பீர்மார்களுக்கும் இங்க வழி இருக்கிறது. இந்த கூத்துக்களை பார்க்கும் எல்லை மீறி புகழ்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையிலும் எல்லை மீறுவதை தடுத்தார்கள். மூழுதுங்கிற பேர்ல நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதான் செய்யறது. எப்படி செய்யறான்? மூழுதுல படிக்கிறான். உக்கப்பிலுள்ள அசாப் அபகீர் இலல் அபாப், நாங்கள் நிலைப்படிகளை தொட்டு முத்தமிடுறோம். சொன்னாங்க காலை விடக்கூடாது. மூழுகுந்து படிக்கிற அரபி பாட்டில் படிக்கிறான், நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களே அந்த நிலப்படியை தொட்டு நாங்கள் முத்தம் போடுறோம், அதனால எங்களுக்கு கருணை செய்வாயாக சொல்லி அல்லாட்ட கேட்கிற மாதிரி ஒரு பாட்டை எழுதி வைத்துக் கொண்டு மூழுது என்று படிக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது நபிகள் நாயகத்தை புகழ்வதா? இதான் நபிகள் நாயகத்தை கொண்டு வந்த கொள்கையா? இதை நிலைநாட்ட நபிகள் நாயகம் வந்தார்களா? அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிற சஹாபாக்கள் சில நேரங்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுக்கு செய்யற மரியாதையை நபிகள் நாயகத்துக்கு செய்ய முன் வந்துருவாங்க. சில நேரங்கள்ல விளங்காம அறியாமையினால் அப்படி சொல்லி விடுவார்கள். நபிகள் நாயகம் என்ன சொல்வாங்க? இல்ல. எப்படி எல்லாம் சொல்வாங்க? ஒரு திருமணத்திற்கு போகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு திருமணத்திற்கு போறாங்க. திருமணத்திற்கு போன உடனே சிறுமிகள் எல்லாம் நபிகள் நாயகம் வர்றதை பார்த்து ஒரு பாட்டு படிக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் என்ன பாட்டு படிக்கிறாங்க? ஃபீனா நபியுன் யலமு மாஃபீ கதீர், நாளை நடப்பதை எல்லாம் அறியக்கூடிய ஒரு இறை தூதர் இதோ வந்து விட்டார். ஒரு தலைவர் ரொம்ப சொல்லுவாங்கல்ல, அதோ நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாதி ராஜா சொல்லுவாங்க. இந்த மாதிரி உலகத்தில் ஒரு வழக்கம் இருக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு வந்த உடனே நாளை நடப்பதை அறியக்கூடிய இறை தூதர் இதோ வந்து விட்டார் சொல்லி படிச்சிருக்காங்க. நபிகள் நாயகம் காதல விழுந்துருச்சு. இது ஒரு சின்ன விஷயம் தானே, பேசாம இருந்தாங்களா? நாளை நடக்கிறதா இவருக்கு தெரியும். சர்வசாதாரணமா நாம யூஸ் பண்ணி கொடுக்கிறோம். இஸ்லாமிய தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் வருங்கால முதலமைச்சர் என்று ஒருவரை பற்றி சொல்ல முடிகிறது. நான் என்ன